இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவரின் பெயர் குறிப்பிட்டே பைபிளில் பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிப்பு ஒன்று உள்ளது. சாலமோனின் முன்னத பாட்டு அதிகாரம் 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் ஹிக்கு மொமத்திக்கிம் விக்குல்லி முகமதிம் ஜேதூதி வ ஜெராய் பைன ஜெருசலம். அதன் பொருள், அவரது வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவரே என் நேசர், அவரே என் நண்பர். ஓ எருசலேமின் குமாரத்திகளே, அவர்கள் முகமதிம்மை மொழிபெயர்த்து அழகுள்ளவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் செமட்டிக் மொழிகளான அரபி மற்றும் எபிரேய மொழிகளில் இம் என்பதை மரியாதை குறியீடாக இணைத்துக் கொள்கிறார்கள். அதாவது எலோ என்றால் கடவுள், மரியாதையாக எலோ ஹிம் என்று சொல்வார்கள். ஆகவே முகமது என்ற பெயருக்கு முகமது திம் என்றார்கள், மரியாதை காரணமாக, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். ஆகவே உண்மையான மூல நூலில் அவரது பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆனால் இப்போது வாசித்தால் முற்றிலும் அழகுள்ளவர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, டாக்டர் ஜாகிர் நாய்க்கு பேசின ஒரு சின்ன வீடியோ கிளிப் இங்கே பார்த்தீர்கள். ஹசரத் முகமது அவர்கள் உடைய பெயர் வேத புஸ்தகத்திலே அது உன்னத பாட்டு 5:16 இருப்பதாகவும், எப்ரே மொழியிலே அதை வாசித்து காண்பிக்கதாகவும் வாசித்து காண்பித்தார். அதில் எவ்வளவு தவறுகள் இருக்கிறது அந்த எப்ரே மொழியிலே, அவர் எங்கு சென்று அந்த எப்ரேயத்தை படித்தார், கற்றுக்கொண்டார் என்பதுதான் புரியாத புதிர். சரி, அவர் எப்படி படிக்கிறார், அது என்ன தவறை விடுகிறார் என்பதை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், கிடையாது விக்குல்லோ முகமதிம் என்று சொன்னார், முகமதிம் கிடையாது மஹ்மதிம். அடுத்து பாருங்கள், இந்த வார்த்தையை வாசேரி சே என்ற ஒரு இந்த எழுத்தை நாம் அங்கே உச்சரிக்கணும், அதையும் அவர் பயன்படுத்தல. அடுத்து பாருங்க, பைன ஜெருசலேம், இந்த பைன ஜெருசலேம் அப்படின்னார், பைன கிடையாது பினோட், பினோட் என்ற ஒரு வார்த்தை தான் நாங்கள் பயன்படுத்தணும். பைனன்னு சொன்னால் வார்த்தையை அர்த்தமே தப்பாயிடும். அடுத்து ஜெருசலேம் அப்படின்னு சொன்னார், ஹீப்ரூவில் எங்கேருந்து ஜேயை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, அது ஜெருசலேம் கிடையாது எருசலீம் என்ற ஒரு வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்படணும். இதை எப்படி படிக்கணும் நான் சொல்லுகிறேன். ஹிக்கும் அம்டாக்கிம் விக்குள்ளும் அக்மதீம் ஜெய் ஜவுடி வாட்சேடி பினோட் எருசலீம். எனக்கு பிரியமானவர்களே, இவர் இப்படியாக சொல்கிறார், இந்த முகமது அவர்களுடைய பெயர்தான் இது மஹ்மதீம் என்று இருப்பதாகவும், அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை என்றும் அவர் சொன்னார். அப்படி அல்ல, மஹ்மதீம் என்ற ஒரு வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தை என்று இவர் சொல்வது மிகவும் தவறு. அதற்கு ஏலோஹிம் என்று சொன்னார், ஏலோனா கடவுள், ஹிம் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய வார்த்தை என்று சொன்னார். இதுவும் மிகப்பெரிய தவறு. காரணம், ஏலோ என்றால் தேவன், இம் என்று சொன்னால் அது ஒரு பன்மை சொல், ஏலோயிம் என்று சொன்னால் அது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் காட் என்பதை அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம், அது யாரும் அறிந்த ஒரு காரியம். இன்னொரு விஷயத்தை கூட சொல்லுகிறேன், மாயும் என்ற ஒரு வார்த்தை கூட வேதத்தில் நீங்கள் படிக்கலாம். மாயும் என்று சொன்னால் அது முகங்கள் என்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறது. இங்கே உன்னத பாட்டு 5:16 கூட மக்மத் என்று சொன்னால் அழகு, இம் என்று சொன்னால் அழகுகள் என்று அர்த்தம். இது யாரும் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு, இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு முன்பாக மாத்திட்டாங்கன்னு சொல்லுவதிலே அவர் அப்படி வாதத்தை வைக்கும் பொழுது அதனுடைய ஆதாரத்தை வைத்து பேச வேண்டும், இதுதான் ஒரு நல்ல ஸ்காலருடைய அழகு. ஆனால் அவர் அதை செய்யவே இல்லை. நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா, இவர் மூல பாஷையில் அப்படி இருந்தது என்று சொன்னாரே, ஹீப்ரூவில் பேலியோ ஹீப்ரூ, அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஹீப்ரூ. இன்றைக்கு மாடர்ன் ஹீப்ருக்கு முன்பாக பேலியோ ஹீப்ரூ இருந்தது, அந்த பேலியோ ஹீப்ரூவில் அது எமினேட் ஹீப்ரூ என்பது மிக முக்கியமான ஒரு ஹீப்ரூ லாங்குவேஜ். அப்போது இந்த இப்ரைய இந்த எமினேட் ஹீப்ரூவில் எப்படி இருந்துச்சு, அப்போ மாற்றிட்டாங்கன்னா அதில் எப்படி இருந்துச்சு அதை பார்க்கணும் இல்லையா, அதையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதுதான் இந்த எமினைட் ஹீப்ரோ, இது பேலியோ ஹீப்ரோ என்று கூட சொல்வார்கள். இதில் தான் இந்த வார்த்தையை தான் அவர்கள் இப்படியாக சொல்கிறார்கள், நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறது இந்த எழுத்து, இந்த இடத்தை தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக், இது க், இது மெம், இது டேலத், இது யோட, இது மெம், இது மக் மதிம் என்ற ஒரு வார்த்தை தான் இருக்குது. அப்போது பேலியோ ஹீப்ரோலையும் யாரும் மாற்றலை, இது எமினேட் ஹீப்ரூ, இது எவ்வளோ முக்கியமானது, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணலாம். அப்படியானால் இதை யாரும் மாற்ற முடியாத ஒன்றை இவர்கள் மாற்றிவிட்டதாகவே சொல்லி இவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறார் என்றால் அது ஆச்சரியமாக இருக்குது. சரி, இப்போ எழுத்துக்கு வருவோமே, இந்த எழுத்தை தான் அவர்கள் வந்து முகமது என்று சொல்கிறார்கள். இது ஹஸ்ரத் முகமது அவருடைய பெயர் அல்ல. எப்படி என்று சொன்னால், இது மெம், மெம்முக்கு கீழே பட்டாக இருக்கிறது, அடுத்தது என்ற உச்சரிப்பு தான் வரணும், இதுக்கு கீழே இது அரை மாத்திரை உண்டு, அடுத்தது திருப்பி மெம் பட்டா இருக்கிறது, அடுத்தது இது டாலத் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த இம், அப்போ மக் மதீம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது முகமது, நீங்கள் என்னைக்காவது முகமது அவர்களுடைய பெயரை நீங்கள் மக் மதீம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, இல்லை மஹ்மத் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? முகமது என்று சொன்னால் அது எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே ஒரு ஹோலம் வைக்கணும், இதுக்கு மேலே ஒரு ஹோலம் இருந்துச்சுன்னு சொன்னால் இது இங்கே சொல்கிற மாதிரி மூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இருக்கு இல்லையா, இதை வந்து ஹே அப்படின்னு பயன்படுத்தணும். இதை எப்படி இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா,
இந்த எழுத்தையும் இந்த எழுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும். இங்கே பயன்படுத்தப்படுகிறது வந்து இந்த இந்த எழுத்து ஹெத் என்று சொல்வார்கள், இது ஹே. அப்போ கெத் வந்து ஹ அப்படின்னு பயன்படுத்தணும், ஹே வந்து ஹ அப்படின்னு பயன்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஹ இருந்தாலும் இங்கே மேலே ஓலம் இருந்தால் தான், இந்த வவல் இருந்தால் தான் நீங்கள் வந்து முகமது அப்படின்னு படிக்கலாம். அப்போ ஓரளவுக்கு சேர்ந்திருந்த உடனே நீங்கள் அதை முடித்து போடுறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் சரியாக எபிரேயத்தை படிக்கணும். எபிரேய மொழியில் ஒரு எழுத்து கூட நாம் தவறாய் அது படித்து விட்டோம் என்று சொன்னால் அர்த்தமே மாறிவிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மஹ்மத் என்ற ஒரு வார்த்தை எபிரேய வேத புஸ்தகத்தில் 12 முறை வருகிறது. மொத்தம் 12 முறை வருகிற இந்த வார்த்தையானது இதனுடைய ஸ்ட்ராங் நம்பர் H4261. இந்த H4261 12 முறை வருகிறது. அப்போது எல்லா இடத்துலையும் இந்த முகமது அவர்களுடைய பெயர் வருதுன்னு நீங்கள் வாதிடுவீங்களா? சரி, அப்படி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். இதற்குன்னு அர்த்தம்னு சொல்லிட்டேன், அழகு அப்படின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை, இந்த இம் வந்ததுனால அழகுகள் என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அப்படியானால் வேதத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இதை வச்சு பார்க்கணுமே. இது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ப்ளஷர், டிசைர், அழகு, லவ்லி, இந்த இடத்தெல்லாம் இங்கே இந்த மஹ்மத் என்ற ஒரு அழகான ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. சரி, வேதத்தில் இந்த மஹ்மத் என்ற பெயர் நீங்கள் சொல்கிறது போல் முகமது அப்படின்னு நினச்சா கூட அப்படி வேதத்தில் 12 இடத்துல இருக்குது. அதில் ஒரு இடத்த வாசித்து காண்பிக்கிறேன், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்துது பாருங்கள். ஓசியா 9:16 எப்ராய்மர் வெற்றுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிட்டு கனி கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். பிரியமான அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பிரியமான என்ற வார்த்தை அங்கே மஹ்மத் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. உங்களுடைய வாதத்தின்படி முகமது என்ற ஒரு வார்த்தை அங்கே வச்சா என்ன ஆகும்? அதையும் உங்களுக்கு வாசித்து காண்பித்துறேனே. அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கர்ப்பத்தின் முகமத் கனிகளை அதம் பண்ணுவேன். எவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு பாருங்கள். தயவுசெய்து இது ரெண்டு லாங்குவேஜும் ஒரே மாதிரி இருக்குன்றதுனால ரெண்டுத்தையும் தயவுசெய்து முடிச்சு போடாதீங்க. தமிழில் கத்தும் என்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம், கத்தும்னா சத்தம் போடுறது. இதை மலையாளம் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குன்றதுனால இதை அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அங்கே கத்தும் அப்படின்னு சொன்னால் எரியும், விளக்கு எரிகிறது என்ற இடத்துல தான் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. எவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆகிடும் பாருங்களேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தை மஹ்மத் என்ற ஒரு வார்த்தை தவிர முகமது அல்ல. நீங்கள் அதை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள், சரியாய் தெரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கும் வேதத்தை படிக்கும்போது தெளிவான கண்களோடு எதையோ ஒன்று முடிச்சு போடுதுன்னு சொல்லி படிக்காதீங்க, எதையோ ஒன்று குறை கண்டுபிடிக்கணும்னு படிக்காதீங்க. நிச்சயமாகவே சத்தியத்தை அறியணுன்ற அறிவோடு கூட படிப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கண்களை தெளிவாக்குவார், திறப்பார், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும்.